அந்த சுவாமியினுடைய வைபவம்ன்றது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து சிஷ்யாருடைய வாழ்க்கையிலையும் அது பின்னி பிணைஞ்சிருக்கிறது. அந்த சுவாமி கணக்கே இல்லைன்னாக்க எங்களுடைய ஜீவனமே கிடையாது. சாமான்யமான ஞானம் இல்லை. வேதாந்த சாஸ்திரத்தை திராட்சாரசம் மாதிரி அப்படி ஊட்டி விட்டவர் சுவாமி. சுவாமி அவதரிச்ச குலம் ஷடவர்ஷ கோத்திரம், அதுலேயும் திருமலை நம்பியுடைய வம்சம், அதுலேயும் குமார தாதுவேசியனுடைய வம்சம், நாவல்பாக்கம் சதுர்வேத சுதக்கருடைய வம்சம், அடியவங்கெல்லாமும் அதே கோத்திரத்தை சேர்ந்தவா. அதனால அதுவே அடியவங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியமா இருக்குது. அப்படிப்பட்ட உசந்த வம்சத்துல அவதரிச்சவர் சுவாமி. ஆள வந்த ஜனித்வாகம் வம்சே மகதி ஜெகதி கியாதயசாம் அப்படிங்கிறார். நான் பெரிய வம்சத்துல அவதரிச்சேன், அந்த அந்த மகதி ஜெகதி கியாதவச சுவாமி தேவசிங்க சோத்திரத்தின பாஷத்துல சாதிக்கிறார். தர்மசாஸ்திரத்துல அப்படி ஒரு நிபுணர். வேதம்ன்றது சுவாமிக்கு அப்படி ஒரு சொல்லுவோம், அத்தியனம் பண்ணவாள கண்டாலே அவ்வளவு பிடிச்சு போயிடும். நாவல்பாக்கம் பெரிய சுவாமியினுடைய திருவுள்ளம் அதுதான், வேதாத்தியனம் வேதாத்தியனம் வேதாத்தியனம். வேதத்தை தவிர்த்து அவருக்கு வசதி எதுவுமே கிடையாது. வேதாத்தியனம் தான் அவருக்கு பிரதானமானது. அந்த மாதிரி எழுந்திருந்தார் சுவாமி. ஐயாவக சுவாமி அப்படித்தான். எங்க வேதாத்தியனம் பண்ணினாலும் வேத பாராயணம் பண்ணினாலும் சரி, அவ்வளவு ஆனந்தமா சுவாமிக்கு திருவுள்ள ஒப்பா இருக்குமா. ஒரு கிரகஸ்தர், கிரகஸ்தரா இருந்து அப்படி அனுகிரகிச்சார் சுவாமி. எல்லா சுவாமி தீர்க்க பந்து தயாளு. தயான்னு என்ன அர்த்தம்? பொறுத்தியார் கஷ்டப்பட்டார்னாக்கா அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறது இச்சைங்கிறார் சுவாமி தேசிகன். அதுல நம்ம சுவாமி கிட்ட அனைத்தும் ஒருங்கே அமைஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட ஆச்சாரியரை ஆசிரியோம்னாக்கா எவ்வளவு புண்ணியம் பண்றோம், எவ்வளவோ நாங்க ஐய புண்ணியம் பண்றோம். இல்லாத போனாக்கா இப்பேற்பட்ட ஆச்சாரியர் கிடைக்கவே மாட்டார். அந்த ஆச்சாரியர் வம்சம் எங்க மூலமா எங்க கிட்ட வாசிக்கிறவர்கள்லாம் வருது. அது இது ஒரு வியாஜம் தான். உண்மையிலேயே சுவாமியினுடைய சம்பந்தம் தான். இதோ நீங்க எல்லாம் கேக்குறீங்கோ இந்த சுவாமியினுடைய சரித்திரத்தை கேக்குறீங்களே, எவ்வளவோ சொல்லணும், அடியே ஏதோ சிறுதளவு சொல்லிட்டு இருக்கேன். இத சொல்ற அடியனுக்கும் கேக்குற உங்களுக்கும் எப்பேற்பட்ட புண்ணியம் அது. இதுவே ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை உங்களுக்கு கொடுக்கறது.